Sasikala செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இல்ல 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 அதுல ஒரு திருத்தம் அவர் ஆறுமுகசாமி ஆணையத்துல இருந்து சிறைச்சாலைக்கு பெங்களூருக்கு வந்த கடிதம் என்னன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க ஒன்னு நேரில் வரவும் ரெண்டாவது வக்கீல் வழியாக தெரிவிக்கலாம் மூன்றாவது நான் எழுத்து வடிவிலும் கொடுக்கலாம் அதாவது கொஸ்டின் அங்கேன்னு வரும் அதுக்கான பதில நான் எழுத்து மூலமா கொடுக்கணும் நான் அதை தேர்ந்தெடுத்தேன் அதை தேர்ந்தெடுத்து அவங்க கேட்டது அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதில கொடுத்தேன் மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்களோ தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அது கிளியர் ஆகணும் அந்த ரிசல்ட் வெளில தெரியணும் ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக நான் இருந்து ஃபைட் பண்றதுங்கிறது வேற நான் இல்லாத போது முதுகுக்கு பின்னாடி குத்துறது மனிதனே கிடையாது புரியுதா அதாவது ஒருத்தங்களை எதுக்கணும் அப்படின்னா நான்லாம் பெண்ணா இருந்தாலும் நாங்கெல்லாம் பெண் சிங்கங்கமா இருந்தோம் அதனால நாங்க எல்லாரையும் இவன் கருணாநிதி பண்ணாத தொந்தரவா எங்களுக்கு அந்த தொந்தரவு எல்லாம் நாங்க தாங்கி ரெண்டு பெண்மணிகளும் சாதிச்சு காட்டினோம் எதிர்த்து நின்றுதான் நாங்க போராடினோம் எங்களுடைய எங்களுக்கு ஆட்சியை கொடுங்கன்னு நாங்க சொன்னது வந்து மக்கள்கிட்ட போய் கேட்டோம் அதனால நாங்க வந்து சண்டையிடுறதுக்கு பயந்து முடிவுக்கு பின்னாடி இருந்து பேசுறவங்க கிடையவே கிடையாது நாங்க ரெண்டு பேரும் அப்படிதான் இருந்தோம் அதனாலதான் வந்து தமிழக மக்களுக்கு நிறைய காரியங்களை எங்களால செய்ய முடிஞ்சிச்சு இப்பயே என்னுடைய நினைவு அதுதான் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுக்கு நான் கிளியருங்க அதனால வந்து இல்ல தமிழ்நாட்டு மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ அதனால எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அது யாரு கண்ட்ரோலு எங்க கண்ட்ரோலா அது பொதுவானது மத்திய அரசு கண்ட்ரோலு அவங்க கொடுக்கற டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர்ஸ் இருக்காங்க எங்க அரசாங்கத்தில இருந்தும் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க தினமும் வந்து அம்மாவுடைய உடல்நிலையை பத்தி அவங்க வந்து அறிக்கைகள் கொடுக்கறாங்க அப்படி இருக்கும்போது இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த டாக்டர்ஸ் நேரடியா அம்மாட்டே கேக்குறாங்க அம்மா சொல்றாங்க இல்ல வேணாம் எங்க ஸ்டேட்லயே சென்னை வந்து ஒரு மெடிக்கல் ஹப் அதனால இங்க இல்லாத ட்ரீட்மெண்ட் கிடையாது வெளியில இருந்து டாக்டர்ஸ் இங்க கூப்பிடலாம் அப்படிதான் சொன்னாங்களே ஒழிய எங்களுக்கு வந்து அழைச்சிட்டு போகணும்னு ஆசை இருக்கு ஆனா அம்மா வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க இங்கே நல்லா ட்ரீட்மெண்ட் நடக்குது நல்லா தான் இருக்கு எங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா இருந்தாங்க அன்னைக்கு கூட ஈவினிங் வந்து அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்லா எல்லாரோடையும் பேசுவாங்க அங்கே உள்ள நர்ஸுங்கெல்லாம் ரொம்ப அம்மாவுக்கு வந்து இஷ்டப்பட்டு அவங்களுக்கெல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் டிசம்பர் 19ஆம் தேதி அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நாள் பார்த்துருந்தோம் அதுக்காக அம்மா என்ன சொன்னாங்க எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் ப்ரெசென்ட் கொடுக்கணும் நீ ஆர்டர் பண்ணணும்னாங்க நாங்கள் ஜுவல்லரியிலேருந்து வர சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டெட்டு டாக்டர்ஸுக்கு கையில் போடுறதுக்கு வளையல் எல்லாம் அம்மாவே பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க இத்தனை செட்டை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற வரைக்கும் நாங்கள் பேசி எங்களுக்கு டிசம்பர் 15 நீங்கள் கொண்டாந்து டெலிவரி கொடுக்கணும் அம்மா கையால எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிதான் நாங்க இருந்தோம் திமுக ஆட்சி செயல்பாடுகளை எப்படி பாக்கணும் அதாவது 1.5 வருஷம் ஏன் குறைச்சி சொல்றீங்க 20வது மாசம் வந்துருச்சு இன்னும் 4 மாசம் ஆனா 2 வருஷத்தை கம்ப்ளீட் பண்றாங்க ஒரு ஆட்சி எப்போதுமே பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் தேர்தல் வருது அதுல 3 மாதம் வந்து அரசாங்கம் எந்த வேலையும் செய்ய முடியாது எந்த திட்டங்களுக்கும் அறிவிக்க முடியாது அதுல 3 மாசம் போயிடுது 26 தேர்தல்ல ஒரு 3 மாசம் போயிடும் அப்ப மொத்தம் 6 மாதம் போயிடுது அப்போ நீங்க செய்யணும்னா 4.5 வருஷத்துக்குள்ளதான் செய்யணும் எதையும்புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து
உங்கள் நியூஸ் தமிழோடு.